அப்படின்னா ஐ லவ் யூ ஸோ மச். யாரும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ் கம் பேக் அப்படின்னா மீடியாவுக்கு நான் வச்சுருக்க ரிக்வெஸ்ட் என்னென்னா, எவ்வளோ பெரிய கேசஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, போலீஸ்க்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க, இது மூலியமாக நான் உங்களுக்கு பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அவன் எங்கே பார்த்தாலும் உடனே எங்களுக்கோ இல்லை அந்த போலீஸோட இதுக்கோ யாருக்காவது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னா, ப்ளீஸ் கம் பேக், வி லவ் யூ, வி ஆல் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னா ப்ளீஸ். This is Sabrina. Please, Sabrina. Please come back home, darling. I miss you, Mama. Please come back home. அப்ரினா வந்து சர்ச் பார்க்கில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 6ஆம் தேதி மார்னிங் ஸ்கூலுக்கு போனாங்க, வீட்டிலேருந்து வேனில் கிளம்பி போனாங்க. மத்தியானம் 2 மணிக்கு வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஸ்கூல் முடியும். அன்றைக்கி வந்து பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு அமைச்சிருந்தாங்க ஸ்கூல்லேருந்து. 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுத போகிறதுனால பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லி பேரண்ட்ஸை கூப்பிட்டு அமைச்சிருந்தாங்க. அதனால் அண்ணி வந்து ஸ்கூலுக்கு அவங்களோட காரில் போயிட்டு, எப்போ அந்த பிள்ளை வந்து வேனில் தான் போயிட்டு வருவாங்க, சம்டைம்ஸ் இவங்க வந்து பிக் பண்ணிவிடுவாங்க, பக்கத்தில் டியூஷன் சென்டர் இருக்குது அங்கே போய் பிக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி வந்து இவ போகிறதுனால வேன் டிரைவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நானே பாப்பாவை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீங்கள் பிக்கப் பண்ண அவள் வந்து வண்டியில் ஏறினா கொஞ்சம் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சைன் பண்ணிவிட்டு வந்து வேன் கார்கிட்ட கேட்டிருக்காங்க பாப்பா வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிளாஸ் ரூமில் ஆடிட்டோரியம்லாம் போய் பார்த்துருக்காங்க, அங்கேயும் பாப்பா இல்லை. சரி, அன்றைக்கி டியூஷன் இருந்தது, அதனால் பக்கத்து ரோடில் டியூஷன் சென்டருக்கு போய் பார்த்துருக்காங்க. அன்றைக்கி மிஸ்ஸு வந்து 3:30 தான் டியூஷனு, அதனால் பசங்க இன்னும் யாரும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் எல்லா இடத்துலையும் தேடும்போது பாப்பா மிஸ்ஸிங், எங்கே போனாங்கன்னு தெரியல, எப்படி போனாங்கன்னு தெரியல. என்னோடய அண்ணா வந்து பேங்காங் ஷூட்டிங் போயிருந்தாங்க, அவங்க அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு தெலுங்கு படத்துக்காக கிளாஷ் ஒர்க்குக்காக போயிருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரு 5:30 இருக்கும், அதனால் நாங்கள் பக்கத்தில் யார் யார் என்னென்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி, அந்த ரோட்டில் இருக்க காஃபி ஷாப்பு, பக்கத்துலேயே பீச் இருக்குது கோபால்புரம்ன்றதுனால பீச் பக்கம், அதனால் பீச்சு, அதனால் நான் அதுக்குள்ளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லோரையும் வர வச்சுருந்தாங்க. எல்லோரும் பீச்சில் எல்லாம் போய் தேடணும், எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது 9:00 திரும்பி வந்துடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீடு யாராவது போயிருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு சைலண்டாக இருந்தோம். ஒரு 9:00 மேலே தான் எங்களுக்கு வந்து பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம், மிஸ்டர் டிசி அரவிந்த் சார் அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தேட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்ல எல்லா பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அது எல்லாத்துக்குமே பார்க்க சொன்னாங்க. எங்கள் அண்ணன் அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட் எடுத்து சென்னைக்கும் வந்துட்டார். 4 நாள் ஆயிடுச்சு. போலீஸில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏசி அப்புறம் சிவகுமார் சார் 2 லேடி வர கூடியே இருக்காங்க, எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எங்களால் அப்படி நான் டச் பண்ண முடியல இன்னும். இல்லை, எக்ஸாமுக்கு படிக்க சொல்லிட்டு இருந்தாங்க, எக்ஸாம் இன்னிலேருந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அந்த எக்ஸாம்ஸு, அதனால் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆஸ் யூஷுவலாக படி எக்ஸாம் படிக்கணும் எக்ஸாம் படிக்கணும்னு இருக்காங்க. படிச்சுட்டு அவள் மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கா, அந்த எக்ஸாமை இன்றைக்கி போய் பார்த்தோம், ஸ்கூலில் பார்த்தோம், நல்லா தான் எழுதியிருக்காங்க அவங்க. பட் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு இல்லை. அன்றைக்கி டீச்சர்ஸ் டே நடந்ததுனால அந்த ஸ்கூலோட 5ஆம் தேதி வந்து ஸ்கூலோட ஃபங்க்ஷன் ஏதோ இருந்திருக்கு, அதில் அந்த பொண்ணெல்லாம் பாடியிருக்காங்க, நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணான்ட்டு எல்லோரும் கொஞ்சம் நல்லா தான் பேசியிருக்காங்க. பட் கொஞ்சம் வந்து அப்செட்டாக இருந்தான்னு சொல்கிறாங்க, ஆனால் அது ஏன்னு வந்து யார்கிட்டையும் சொல்லலை அந்த பிள்ளை, ஏன்னு தெரியல, கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தா. எல்லோரும் வந்து ஒருவேளை அவள் எக்ஸாமுக்கு படிக்கலையோ அப்படின்றதுக்காக எல்லாம் எக்ஸாம் ஃபியர் நிறையா இருக்கிறதுனால எக்ஸாம் படிக்கலையா என்னங்கிறது தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அந்த பிள்ளைய பற்றி விசாரிச்சுட்டு ஒருத்தர் கூட தப்பாக சொல்ல, ஏன்னா டியூஷன் சென்டர் அங்கேருந்து ஒரு பக்கத்தில் 3 நிமிஷம் தான் நடந்து போனால், 3வது பில்டிங் தான், ஸ்கூல்லேருந்து டியூஷன் சென்டருக்கு நடந்து போவாங்க, பிக்கப் பண்ணுறது அன்னி போய் பிக்கப் பண்ணிடுவாங்க 4:30.
அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து நாங்கள் அதர் ஆங்கிள்லேயே யோசித்தோம். அப்படி அவங்களோட ஃபோன் இருக்குது, அவங்களோட ஃபோன் பண்ணி எல்லாமே டாப்அப் பண்ணி எல்லாமே இது பண்ணோம். அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை, எல்லாமே எடுத்துட்டாங்க போலீஸில். நான் ப்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மொபைல் வீட்டில் தான் இருக்குது. ஸ்கூலுக்கு வந்து மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது யூஸ்வலாக, அதனால் மொபைல் அப்போ எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏதாவது ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் மொபைல் நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். அவங்க ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எங்களை கால் பண்ணுறதுக்காக அந்த மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி அவங்க மொபைல் எடுத்துகிட்டு போகல. ஸ்கூலில் வந்து 56 கேமரா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ட்ரி போனது வரைந்தான் எங்களுக்கு ஃபுட்டேஜ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் அவுட் கேட்லேருந்து ஒன்றும் ஃபுட்டேஜ் வரல, கரெக்டாக ப்ராப்பரான எதுவும் கிடைக்கல. போலீஸ்கார் இல்லை பண்ணுறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நேற்றுல ஒரு 6 hours ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு நமக்கு வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனும் அதுலேருந்து கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அவங்க கொடுத்த ஃபுட்டேஜில் வந்து எதுவும் போலீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. நேற்று கூட வந்து ஏசி சார் வந்து ஒரு 7 hours அங்கே உட்காந்து எல்லா ஃபுட்டேஜும் பார்த்துருக்காங்க, எதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. மறுபடியும் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்கள. அதுதான் சார், அதுதான் கிடைக்கல. சில கேமராக்கள் வந்து பேட்டரி இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை வந்து எடுத்து தரேன்னு இருக்காங்க. தே டேக்கிங் டைம், ஏன்னா எல்லாத்துலேயும் பர்டிகுலராக ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து தரோன்னு சொல்லி ஃபஸ்ட் டே வந்து ஒரு 4 hours இதை எடுத்து கொடுத்தாங்க. நேற்று ஒரு 6 hours எடுத்து கொடுத்துருக்காங்க, இன்றைக்கும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹால் இல்லை, கிளாஸில் தான். கிளாஸ் டெஸ்ட் எக்ஸாம் சார் இன்னும் வரல. அந்த ஃபுட்டேஜ் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல. அதான் கேட்டிருக்கோம், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சில கேமரா ஒரு 8 கேமரா ஏதோ ஒர்க் பண்ணலான் இருக்காங்க. நான் இப்போ தான் போனேன் ஸ்கூலுக்கு, எனக்கு அதனால் நான் ஃபுல்லாக பேச முடியல மேம் கிட்ட. என்னால் 8 கேமரா ஒர்க், 2.5 மணி வரையும் அந்த பாப்பா ஸ்கூலில் தான் இருந்திருக்கு. ஸ்கூலு விட்ட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருந்திருக்கா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாதாரணமாக தான் எக்ஸாம் எப்படி பண்ண எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற அப்படி தான் கேட்டிருக்காங்க. சாதாரணமாக தான் பேசியிருக்காங்க, 2.5 மணி வரையும் பேசியிருக்காங்க. அவளோட கார் வந்தோன்னா அந்த பசங்க ஏறி போயிட்டாங்க, இவன் மட்டும்தான் இருந்திருக்கா. அதுக்குள்ளே இவங்க வந்து தேடி பார்த்தா அந்த பிள்ளை காணும். சந்தேகம் அப்படி எதுவுமே எங்களுக்கு கிடையாது சார். எதுவுமே ஒரு க்ளூ கூட கிடைக்கல. மேக்ஸிமம் போலீஸ் இதில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க, தேடுறாங்க. 24/7 ஆளும் கூட இருக்காங்க. ஏதாவது நாங்கள் ஒரு சின்ன டவுட் சொன்னாலும் அதை வந்து ரொம்ப சிரத்தையாக எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. பட் எங்களால் வந்து ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க முடியல. முன்னாடி போன ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டியூஷனே இப்போ 3 months தான் போகிறேன் சார், அதனால் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே எங்களுக்கு வரல. இல்லை சார், எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் கிடையாது. ரொம்ப அமைதியான பொண்ணு. வீட்ல ரீசன்ட் டேஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏதாவது ஓகேவா இருந்ததா இல்ல எப்பவும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்களா? சம்திங் உங்களுக்கு ஏதாவது இல்ல? எப்பவும் நார்மலா தான் இருந்திருக்கா. மொபைல் ஏதாவது? அதான் சொல்கிறேனே, அந்த மொபைலில் அந்த 3 பேர் தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். 3 அவுட் கோயிங் தான் போயிருக்கு. ஒன்று அம்மா, ஒன்று அப்பா, ஒன்று பாட்டி. 3 பேருக்கு தான் போயிருக்கு. அந்த புளு அந்த மாதிரிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. அதுவும் செக் பண்ணிட்டோம், லேப்டாப்பும் செக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப் கிடையாது, எஃபி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. படிப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் R4 பாண்டி பஜார்.